மினி மூங்கில் வீடு. சுந்தர்வனங்கிற கிராமம் கடல் ஆறுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம். சுந்தர்வனத்தை சேர்ந்த ஜனங்க விவசாயத்தை செஞ்சு மீன் பிடிச்சி காட்டுக்கு போய் வேட்டையாடி அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. சோனு சுந்தர்வன் கிராமத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தான். அவன் ரொம்பவே புத்திசாலியான பையன். சுந்தர்வன் கிராமத்துல எந்த ஒரு விஷயத்துக்கும் குறைச்சல் கிடையாது. ஆனா அங்க வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க வருஷம் மழை காலத்துல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அங்க ஆத்துலயும் கடல்லையும் வெள்ளம் வந்துடும். அதனால ஜனங்க வீடெல்லாம் மூழ்கி போயிடும், இல்ல கூரை வீடுங்கெல்லாம் தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போயிடும். அதனால ஜனங்க எல்லாரும் உறுதியான வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போது அவங்களுக்குன்னு புது வீடு கட்ட வேண்டி இருந்தது. அதனால அவங்க எல்லாம் ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இந்த வெள்ளத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் எப்போதான் விடுதலை கிடைக்குமோ? கிராமத்து ஜனங்க எல்லாம் கவலைப்படுறத பார்த்துட்டு கிராமத்து தலைவர் அரசாங்க அதிகாரிங்க கிட்ட உதவி கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா அரசாங்கம் கைய விரிச்சிருச்சு. அதிகாரிங்க வந்து ஊர் தலைவர்கிட்ட சொன்னாங்க. தலைவர் ஐயா, உங்க பிரச்சனைங்க எல்லாமே எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, உங்க கிராமத்து நிலைமையே இப்படிதான் இருக்கு. இங்க வர தண்ணியை எங்களால தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு வேற இடத்த அமைச்சு கொடுக்கும். ஆனா அதுக்காக நீங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியே வரணும். அரசாங்க அதிகாரி சொன்னதை கேட்டுட்டு தலைவர் சொன்னாரு. சார், நீங்க என்ன சார் சொல்றீங்க? நாங்க எங்க கிராமத்தை விட்டு போகணுமா? அது நடக்கவே நடக்காது. அரசாங்கத்தால எதுவும் செய்ய முடியலன்னா எங்க நிலைமை எப்படியே போகட்டும், எங்களை விட்டுடுங்க. எல்லாரும் ரொம்ப சோகத்தோட அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஒரு நாள் சோனு விளையாடிக்கிட்டு மூங்கில் காட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சான். அப்பதான் அவன் பார்த்தான், காஞ்சி போன மூங்கில் மரங்கள் எல்லாம் தண்ணீர்ல மிதந்துகிட்டு இருந்தத. மூங்கில் மரங்கள் தண்ணீர்ல மிதக்கிறத பார்த்துட்டு சோனுவுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவன் மூங்கில்ல ஒரு சின்ன வீட்டை கட்டினான். அந்த மூங்கில் வீட்டுல இருந்துகிட்டு அவன் மிதந்து தன்னோட கிராமத்துக்கு வந்தான். கிராமத்து ஜனங்க மிதந்து வந்த வீட்டை பார்த்துட்டு அதிர்ந்து போனாங்க. எப்போ ஜெகன், அங்க கொஞ்சம் பாரு, அந்த வீடு மிதந்து நம்ம பக்கம்தான் வருது. அட ஆமாப்பா மதன், சரி சரி வாங்க, என்னன்னு போய் பாப்போம். கிராமத்து ஜனங்க மிதந்து வந்த அந்த வீட்டை பார்த்து அதிர்ந்து போனாங்க. அது கிட்ட போய் அவங்க பார்த்த போது அதுக்குள்ள இருந்து சோனு வெளியே வந்தான். அட சோனு, நீ என்னப்பா இங்க பண்ற? அப்புறம் இந்த மூங்கில் வீடு? சித்தப்பா, இந்த மூங்கில் வீட்டை நான் தான் கட்டினேன். இது உடையவும் உடையாது, மூழ்கவும் மூழ்காது. அந்த அளவுக்கு இது உறுதியான வீடு. நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லா வீட்டையும் இதே மாதிரி கட்டுவோம் சித்தப்பா. அடேங்கப்பா, நீ உண்மையிலேயே அருமையான விஷயத்த சொன்ன. கிராமத்து ஜனங்க சோனுவை கூட்டிக்கிட்டு அந்த மினி வீட்டோட தலைவரை பார்க்க வந்தாங்க. தலைவர் சோனு கட்டின அந்த மினி வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. சபா சோனு கண்ணா, எந்த பிரச்சனையை பத்தி கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கூட யோசிக்க முடியலையோ, அதுக்கான தீர்வை நீ ஒரே நிமிஷத்துல செஞ்சிட்ட. என்ன கிராமத்து ஜனங்களே, எல்லாரும் மூங்கில் வீடு கட்ட ரெடியா இருக்கீங்களா? நிச்சயமா தலைவர் ஐயா. சரிங்க தலைவர் ஐயா. கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் சோனுவோட மினி மூங்கில் வீடு ஐடியா புடிச்சு போச்சு. அப்புறம் அந்த வீடுங்களை ஒரு கயிறால கட்டி வச்சாங்க. அதனால அந்த மொத்த கிராமமும் ஒரு மூங்கில் கிராமமா மாறிடுச்சு. நதியிலையும் கடல்லையும் வெள்ளம் வரும்போதெல்லாம் அந்த வீட்டுக்கு எதுவும் ஆகாம தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தது. அந்த வீடுங்க உடையவும் இல்ல, மூழ்கவும் இல்ல. அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சுந்தர்பன் கிராமத்துல சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வந்தது. ஜெகனும் மகனும் ரொம்ப பயங்கரமான கேடி திருடர்கள். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஜனங்களை பயங்கரமா ஏமாத்துவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேச்சுல ரொம்பவே திறமசாலிங்க. ஏன்னா அவங்க பேசுற பேச்ச கேட்டு யார் வேணாலும் சீக்கிரமா ஏமாந்துருவாங்க. அட மாமா, ராம் ராம். அடே ராம் ராம் பா. அடே, யார் நீ, தெரியலையே. ஐயோ மாமா, நாங்க தான் உங்களோட ஜெகு அண்ணனோட பகு தம்பியோட புள்ளைங்க. அப்புறம் அப்பா தான் உங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி வச்சாரு. என்ன சொன்ன, பணமா? ஆமாங்க மாமா, இந்தாங்க பணம், இதுல சைன் பண்ணுங்க, அப்பதான் இதை கொண்டு போய் எங்க அப்பா கிட்ட காட்ட முடியும். அப்புறம் இது போலதான் அந்த வயசான மனுஷன் அவங்க பேச்ச கேட்டு அவங்க காட்டின பேப்பர்ல கையெழுத்த போட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் அவருக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பதிலா 1,00,000 மதிப்புள்ள சொத்தை அவங்க பேருக்கு எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சொத்தை ஒரு ஃபேக்டரி முதலாளிக்கு வித்துட்டாங்க. அந்த வயசானவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் தலையில அடிச்சுக்கிட்டு கீழே உட்காந்துட்டாரு. அப்புறம் இங்க வாங்குறவரும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா அதுக்குள்ள நேரம் கடந்து போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. அப்புறம் நகரத்துக்கு போய் ஒரு ஹோட்டல்காரரை ஏமாத்துறதுக்கு யோசிச்சாங்க.
ஜெகன் ரொம்பவே நல்லா சமைப்பான். அதனால அந்த ஹோட்டல் முதலாளி அவனுக்கு குக்கிங் வேலையை கொடுத்தாரு. அப்புறம் அந்த ஹோட்டல்ல மதன் வெயிட்டர் வேலையை செஞ்சான். ஆனா அந்த ஹோட்டல் முதலாளிய ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் உடனே போலீஸ் போர்ஸுக்கு போன் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் ரெண்டு பேரையும் ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா ஜெகன், இந்த ஜெயிலுக்குள்ள எத்தனை நாள் அடைஞ்சு கிடக்கிறது? ஏதாவது ஒரு யோசனை சொல்லு. ஆமாப்பா மகன், நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செஞ்சு இந்த ஜெயிலை விட்டு வெளியே போறதுன்னு. அட பார்ப்பா, அந்த ஹோட்டல்காரனை நாம ஏமாத்தணும்னு நினைச்சோம்ல, பேசாம இந்த ஜெயிலே ஒரு ஹோட்டலை ஓபன் பண்ணி இங்க இருக்கிறவங்களை ஏமாத்தலாமே. அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலர் கிட்ட போனாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா சமைக்க தெரியும்னு ஜெயிலர் கிட்ட சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜெயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படியே ஜெயிலுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டுட்டு ஜெயிலர் சொன்னாரு, ஏப்பா ஜெகன் மகன், உங்க ஐடியா என்னவோ நல்லதா இருக்கு. அப்புறம் எங்க கிட்ட அரசாங்கம் சார்பா உங்க ரெண்டு பேரையும் திருத்துறதுக்கு பலவிதமான ஸ்கீம்ஸும் இருக்கு. அதுல ஒண்ணு ரெஸ்டாரண்ட் ஸ்கீமும் இருக்கு. நான் உங்களுக்கு ஜெயில ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண பர்மிஷன் கொடுக்கறேன். ஆனா பாருங்க, ஏடா கூட எதுவும் பண்ண கூடாது, ஏமாத்த கூடாது. அட இல்ல ஜெயிலர் சார், நாங்க ஏமாத்துற பழக்கத்தை முழுமையா விட்டுட்டோம். நாங்க இப்ப சாதாரண மனிதர்களா ஜெயிலுக்கு சேவை செய்ய நினைக்கிறோம். ஜெயிலருக்கு அரசாங்கம் கைதிகளை திருத்துறதுக்கான கோரிக்கைகள்ல ஜெயிலுக்குள்ள ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண பர்மிஷன் கொடுத்தாரு. ஜெகனும் மகனும் ரொம்ப சுவையான சமையலை சமைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் அவங்க சாப்பாடை சாப்பிட்டு பாராட்டினாங்க. அப்புறம் ஜெயிலுக்கு வெளியில கூட சாப்பாட்டுக்கான ஆர்டர் கிடைச்சது. ஆனா ஒரு நாள் ஜெகனும் மகனும் தங்களோட ஸ்கீம் மூலமா பொருட்களை வாங்கிட்டு வர ஆள்கிட்ட பணம் கொடுத்து வெளியில இருந்து மயக்க மாத்திரைய வாங்கிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ஜெயில விருந்துங்கிற பேர்ல சாப்பாட்டுல அந்த மாத்திரைய கலந்துட்டாங்க. ஆனா அந்த விருந்துல கலந்துக்க ஜெயிலரோட நண்பன் இன்ஸ்பெக்டர் விஜய் சிங்கம் வந்திருந்தாரு. அவருக்கு அவங்க ரெண்டு பேர் மேல சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் அவரு சாப்பிடுற மாதிரி நாடகம் ஆடினாரு. அப்புறம் அங்க சாப்பிடுறவங்க எல்லாம் மயக்கம் ஆவறத அவர் பார்த்தாரு. அவரும் மயக்கம் அடைஞ்ச மாதிரி நாடகம் ஆடினாரு. அப்புறம் ஜெகனும் மகனும் அந்த ஜெயில விட்டு ஓட முயற்சி பண்ண போது அப்ப அவர் வயர்லெஸ் மூலமா போலீஸ் போர்ஸ கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் புடிச்சிட்டாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் வெவ்வேறு ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு. பெரிய மாட்டோட வீடு. ராகவும் அப்புறம் ரமோனாவும் அவங்களோட வயல்ல ராத்திரி பகலன்னு பார்க்காம கடினமா உழைச்சாங்க. அவங்க வயலு அந்த கிராமத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகாவும் அப்புறம் நல்ல பயிர்களை கொடுத்தது. ராகவ் அப்புறம் ரமோனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல எப்பவுமே முன்னணியில இருப்பாங்க. அதனால அவங்கள மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மணலை தோண்டிக்கிட்டு இருக்கும் போது ரமோனாவுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அவ ராகவ் கிட்ட சொன்னா, அட இந்த இந்த சத்தம் எங்கிருந்து வருது? கொஞ்சம் கொஞ்சம் இங்க வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாங்க. அதாவது அவங்க வயலுக்கு அடியில ரொம்ப பெரிய மாடு ரூபத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராகவ் ரமோனா கிட்ட சொன்னா, அட இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு வீட்டை இங்க பார்த்ததே இல்லையே. நிச்சயமா யாரோ இத புதைச்சு வச்சிருக்கணும் ரமோனா. நாம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜனங்க நம்ம பயிர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க போல இருக்கு. யாரோ நிச்சயமா நம்ம வயல்ல மாயமந்திரம் பண்ணிருக்காங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி வா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத கண்டிப்பா சீதாராம் தான் செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரியே இத அவனோட வயல்ல புதைச்சு வச்சிடலாம். அப்புறம் எது உண்மை எது பொய்ன்னு சீக்கிரமா தெரிஞ்சிரும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ராத்திரி இருட்டுல போனாங்க. அப்புறம் அந்த பெரிய வீட்டை சீதாராமோட வயல்ல புதைச்சு வச்சாங்க. இப்படி செஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அவங்க வயலுக்கு திரும்பி வந்த போது அப்ப பார்த்தாங்க, அதாவது சீதாராமோட வயல் மொத்தமும் அழிஞ்சு போச்சு. ஐயோ ராமா, என்னது இது? சீதாராம் அண்ணனோட வயல பாருங்க, மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை நேத்து ராத்திரி நாம செஞ்ச காரியத்தினால இப்படி எல்லாம் நடந்துருச்சா? ராகவ் ரமோனா கிட்ட சொன்ன, அவன்தான் அந்த வீட்டை நம்ம வயல்ல புதைச்சு வச்சது. அத மறந்துடாத. ஒருவேளை நம்ம அதை செய்யலன்னா இந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கும். சரிவா, நம்ம வேலையை பார்க்கலாம். கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வேலையை மறுபடியும் பார்த்தாங்க. அங்க சீதாராம் அழுது அழுது அவர் நிலைமை மோசமாயிடுச்சு. ஐயோ ராமா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை எனக்கு யார் பண்ணாங்க? ராகவ் ரமோனா சீதாராம பார்த்த போது அவர் கஷ்டப்படுறத அவங்களால பார்க்கவே முடியல. அப்புறம் அவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் சீதாராம் கிட்ட சொன்னாங்க. என்ன பேசுற ராகவ், நான் எதுக்காக அப்படி எல்லாம் பண்ண போறேன்? அப்புறம் இப்படி ஒரு காரியத்தை நீ எதுக்காக செஞ்ச?
சரி வாங்க, இப்பவே என்னோட வயலுக்கு வந்து அந்த மாட்டோட வீட்டை எடுங்க. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே செய்யல. இப்ப மூணு பேரும் சேர்ந்து மறுபடியும் சீதாராமோட வயல்ல இருந்து அந்த மாட்டோட வீட்டை வெளியே எடுத்தாங்க. அதுல ஒரு கதவு இருந்தது. அது திறந்து பார்த்த போது அதுல ஒரு மாயமாடு உட்கார்ந்து இருந்தது. அது சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, அது நான் விடுதலை ஆகிறதுக்காக உங்களுடைய வயலுக்குள்ள வந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன், நான் புறப்படுறேன். அந்த மாடு விடுதலை ஆன உடனே அந்த மாய வீடு திடீர்னு காணாம போச்சு. சீதாராம் ராகவ பார்த்தாரு. அப்புறம் ராகவ் சீதாராம் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. நண்பா, என்ன மன்னிச்சிருப்பா, உன் மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன். இந்த மாய மாடும் இந்த வீடும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கே தெரியும்ல, நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன்னு. ஆனா நானே இன்னைக்கு பெரிய தப்ப பண்ணிட்டேன். சீதாராம் ராகவ மன்னிச்சிட்டாரு. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை சீதாராமும் ராகவும் அவங்கவங்க வயல்ல கடினமா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. செயின் பற்கள் கொண்ட ரயில் வண்டி. ஜக்குவும் காலுவும் ராம்பூர்ல ரொம்ப பிரபலமான திருடர்கள். அவங்க யார் வீட்டுக்குள்ள வேணும்னாலும் நுழைஞ்சிருவாங்க. அங்கிருந்து திருடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம போயிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீடு மட்டும் இல்ல, ஃபேக்டரிகள், குடோன்கள், சரக்கு வச்சிருக்கிற குடோன்கள், அப்புறம் கடைகள்ல கூட புத்திசாலித்தனமா திருடிக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கடையில இருந்து திருடிக்கிட்டு ஓடும் போது அப்பதான் அவங்கள போலீஸ் துரத்த ஆரம்பிச்சது. ஏ ஜக்கு, சீக்கிரம் ஓடு ஓடு, போலீஸ் வருது பாரு. காலு ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா சரக்கை விட்டுட்டு ஓட முடியாது. ஓடி போய் ரோட விட்டுட்டு ரயில்வே தண்டவாளத்துல நுழைஞ்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் தண்டவாளத்துல ஓடினதுனால போலீஸ் அவங்கள துரத்த முடியல. ஏன்னா போலீஸ் ஜீப் ரயில்வே லைனை கிராஸ் பண்ண முடியாது. போலீஸ் ஆபீசர் ரொம்ப வேதனையோட சொன்னாரு, இன்னைக்கு இவனுங்க தப்பிச்சிட்டாங்க, எத்தனை நாளைக்கு தான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜக்குவும் காலுவும் ரயில்வே தண்டவாளத்துல ஓடி போய் ஒரு ரயில் வண்டி கிட்ட போய் உட்காந்துட்டாங்க. ஏன்பா ஜக்கு தலைவா, இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம், இன்னும் எத்தனை நாள் போலீஸ பார்த்து ஓடுறது? ஆமா காலு, நானும் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன், எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஓடிட்டு இருக்க முடியும், ஏதாவது பெருசா பண்ணணும்பா. அப்போதான் ஜக்குவோட கவனம் அங்கே நின்றுட்டு இருந்த ரயில்வே இன்ஜின் மேல பட்டுச்சு. அதை பார்த்துட்டு அவன் காலு கிட்ட சொன்னா, ஏன்பா காலு, நாம ஏன் இந்த ரயில்வே இன்ஜினே திருடக்கூடாது? உனக்கு மூளை குழம்பிச்சா என்ன? ரயில்வே இன்ஜினை எப்படி திருடுறது? உனக்கு தெரியுமா, நான் முன்னாடி ஒரு மெக்கானிக்கா இருந்தேன். இதை திருடி கொண்டு போயிடலாம்ப்பா, இதை கொண்டு போய் ஷாமு காயலாங்கடையில வித்துடலாம். ஜக்கோ, நீ என்ன பேசுற, இதெல்லாம் முடியுமா? ஆஹா, ஏன் முடியாது. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரயில்வே இன்ஜினை திருட பிளான் பண்ணாங்க. ஜக்கு தான் ஒரு மெக்கானிக்ங்கிறத பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் அந்த ரயில்வே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணினான். ஆனா அவங்க முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது ரயில்வே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எப்படி தண்டவாளத்தை விட்டு வெளியே கொண்டு போறதுன்னு. உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, அவங்க போன வாரமே மரம் வெட்டுற ஒரு மிஷினால பெரிய பெரிய மரங்களை வெட்டுற வீல்களை திருடி இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த வீல்களை கொண்டு வந்து ரயில்வே இன்ஜின்ல பொருத்தினாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வாய்ப்பை பயன்படுத்தி மழை பெய்யற அன்னைக்கு ராத்திரி ரயில்வே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அதாவது அவங்க ரயில்வே இன்ஜின்ல பொருத்தின வீல்கள்ல பற்கள் இருக்குன்னு. ரயில்வே இன்ஜின் ரோட்டுக்கு வந்ததுமே ரோடெல்லாம் வெட்டுப்பட்டுச்சு. அப்புறம் அந்த சத்தத்தை கேட்டு அங்க நின்றுட்டு இருந்த போலீஸ் வண்டி வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்கள பின்தொடர்ந்து போச்சு. கான்ஸ்டபிள், என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ரயில்வே இன்ஜின் எப்படி ரோட்டுல ஓடுது, வாங்க இது பின்னாடியே போவோம். ஜக்குவும் காரும் போலீஸ் ஜீப்பை பார்த்து ரயில்வே இன்ஜினை ஸ்பீடா ஓட்டினாங்க. அந்த இன்ஜின்ல பற்களுடைய வீல்கள் இருந்ததால அது ரோட கட் பண்ணிக்கிட்டே போய் அது ரோட்ல மாட்டிக்கிச்சு. போலீஸ் நாலாபுரமும் அவங்கள சூழ்ந்துகிட்டாங்க. அப்புறம் ஜக்குவையும் காலவையும் அரெஸ்ட் பண்ணாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சொன்னாரு, அது சரி, நீங்க ரெண்டு பேரும் தான் ஜக்குவும் காலுவா, ரயில்வே இன்ஜினியே திருட பாத்தீங்களா? ஏ முட்டாடுங்களா, வீல்ஸ சரியா பொருத்தணும்ல. போலீஸ் அவங்கள புடிச்சு ஜெயில அடைச்சிட்டாங்க. காலு ஜக்கு கிட்ட சொன்னா, ஏன்பா தலைவா, ஜக்கு இப்படி செஞ்சதுக்கு சின்ன சின்ன திருட்டையே செஞ்சிருக்கலாம். ஆமாப்பா காலு, நானும் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம அந்த ரயில்வே இன்ஜினை திருடி இப்படி மாட்டிக்கிட்டோம். அப்புறம் ஜக்கு காலுவோட இந்த புத்திசாலித்தனம் அவங்களையே சிக்க வச்சிருச்சு. அப்புறம் 100 வீல்களை பொருத்தி ரயில்வே இன்ஜினை திருடினதுனால அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணாங்க. செயின் பற்கள் வீல்களுடைய டிராக்டர் திருட.
சந்தன்பூர் கிராமத்துல ராமுங்கிற பேர் கொண்ட ஒரு திருடன் இருந்தான். அவன் தன்னோட கூட்டாளிகளோட சந்தன்பூர் குகைக்குள்ள இருந்தான். அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல திருடி அந்த பொருட்களை அந்த குகைக்குள்ள பத்திரமா வச்சான். சந்தன்பூர் அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்ல திருட்டு அதிகமா இருந்ததால ரொம்ப கவலையா இருந்தாங்க. அந்த ராமுவை பிடிக்கிறதுக்காக சந்தன்பூர் அப்புறம் அக்கம் பக்கம் கிராமத்து போலீஸ் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால ராமுவை பிடிக்கவே முடியல. ராமு தன்னோட கூட்டாளிகளோட சேர்ந்து அவங்களால செய்யப்பட்ட செயின் பற்கள் கொண்ட வீல்களுடைய டிராக்டர்ல ஓடிடுவாங்க. அங்க கிராமங்கள்ல திருடிக்கிட்டு அவங்க பறந்துடுவாங்க. கிராமத்து போலீசுகளும் அவங்கள பல முறை பின்தொடர்ந்து போனாங்க. ஆனா ராமு தன்னோட டிராக்டர்ல பற்களுடைய வீல்கள் இருந்ததால எந்த மாதிரி ரோட்டையும் கடந்து போயிடுவாங்க. அப்புறம் போலீஸ் போட்டிருக்கிற தடுப்புகள் எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு அவங்க ஓடிடுவாங்க. அதை பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வேதனையோட சொன்னாரு, இந்த ராமுவ என்ன பண்றது, இவனை எப்படி பிடிக்கிறது, இவனோட டிராக்டரை நிறுத்தவே முடியல. அதிகமா ஆயிட்டு இருக்கிற திருட்டால சந்தன்பூர் அப்புறம் அக்கம் பக்கத்து கிராமத்து தலைவருங்க நகரத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிற டிஎஸ்பி விஜய் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை கேட்டாரு. அப்புறம் ராமுவை பிடிக்கிறதுக்கான திட்டங்களை தீட்டினாரு. அன்னைக்கு சாயந்தரம் விஜய் சிங் மோட்டர் பைக்ல தன்னோட வீட்டுக்கு வரும்போது அப்பதான் தன்னோட மோட்டர் பைக் செயின்ல தன்னோட துணி மாட்டிக்கிச்சு. அதை எடுக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை பார்த்ததும் டிஎஸ்பி விஜய் சிங்குக்கு ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் அவரு மறுநாளே சந்தன்பூர் கிராமத்துக்கு போனாரு. அப்புறம் அவரு அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்து தலைவருங்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு. உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். நீங்க எல்லாம் ராமு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க என்ன பார்க்க வந்திருந்தீங்க. அப்புறம் நான் அதுக்கான தீர்வை இங்கே கொண்டு வந்திருக்கேன். நீங்கெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, உங்கள் வீட்டில் எவ்வளோ பழைய துணியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. நாங்கெல்லாம் ராமுவை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். டிஎஸ்பி விஜய் சிங் சொன்னதை கேட்டதும் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சந்தன்பூர் தலைவர் சொன்னாரு, ஐயோ சார், உங்களால் ராமுவை பிடிக்க முடியாது. இப்போ எங்கள் துணிமணிகளையும் எடுக்க பார்க்குறீங்களா? இதெல்லாம் என்ன விளையாட்டு? துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்கலாம், இல்ல பீரங்கி எடுத்துட்டு வந்திருக்கலாம், ஆனா பழைய துணிய கேக்குறீங்க. தலைவரையா, நான் சொல்ற விஷயத்த கொஞ்சமாவது கேளுங்க. நான் இங்க உங்க துணிமணிகளுக்காக வரல, உங்க பழைய துணிகளை தான் கேக்குறேன். அதெல்லாம் சரி, உங்களுக்கு பழைய துணிகளை கொடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். மறுநாளே அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் பழைய துணிகளை வண்டியில நிரப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. விஜய் சிங் கிராமத்து ஜனங்க கொடுத்த துணிமணிகளை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து எந்த வழியா ராமு தன்னோட குகைக்கு போறானோ அங்க ஒரு குழிய தோண்டி அந்த துணிகளை அங்க புதைச்சாரு. அதுக்கு மேல மண்ணை பரப்பி விட்டாரு. ரெண்டு நாளைக்கு அப்புறம் ராமு ஒரு கிராமத்துல திருடிக்கிட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு அந்த வழியா போகும்போது விஜய் சிங் அவரோட ஜீப்ல அவங்கள ஃபாலோ பண்ணாரு. ராமு விஜய் சிங்க கேலி பண்ணி போயிட்டு இருந்தான். அடடே ஆபீசர் சாரா, வாங்க வாங்க, பின்னாடியே வாங்க, வந்து புடிங்க பாக்கலாம். நீங்க எப்படி என்ன புடிக்கிறீங்கன்னு பாக்குறேன். ராமு துணிங்க புதைச்சி வச்சிருந்த வழியில போகும்போது அவனோட டிராக்டர் வண்டியோட செயின் வீல் அந்த துணியில மாட்டிக்கிச்சு. அப்புறம் அவனோட டிராக்டரும் அதுல மாட்டிக்கிட்டு நின்னுடுச்சு. ராமுவோட டிராக்டரை போலீஸ் நாலாப்புறமும் சூழ்ந்துட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாரும் டிஎஸ்பி விஜய் சிங்க பாராட்டினாங்க. அப்புறம் இது போலதான் டிஎஸ்பி விஜய் சிங் பழைய துணிமணிகளோட உதவியால ராமுவோட செயின்வில் டிராக்டரை பிடிச்சி சந்தன்பூர் அப்புறம் அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களுக்கு ராமு கிட்ட இருந்து விடுதலை கொடுத்தாங்க. டெல்லி ஜூஸ்கார்னோட வெற்றி. ராம்குமார் நகர்கோட்டுங்கிற பேர் கொண்ட ஒரு கிராமத்துல இருந்தான். அவன் படிப்புல ரொம்பவே புத்திசாலி. அவங்க கிராமத்து ஸ்கூல்ல அவன் முதன்மையில வந்ததுக்கு அப்புறம் நகரத்துல இருக்கிற காலேஜ்ல எம்பிஏக்கான அட்மிஷனை வாங்கினான். அப்புறம் எம்பிஏ பரீட்சையில நல்ல மார்க்கை வாங்கி பாஸ் பண்ணான். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட தன்னோட சர்டிபிகேட்டை காட்டினான். அவனோட சர்டிபிகேட் மெடலை பார்த்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சரிப்பா, படிப்புல முதன்மையில வந்திருக்க ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு யோசிச்சிருக்க? இது ஓய்வெடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. போப்பா, போய் நகரத்துல ஏதாவது ஒரு வேலைய பாரு. நான் உன்னோட டெல்லி சித்தப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன். நீ ரெண்டு மூணு நாள்ல டெல்லி போறதுக்கு தயாராகு. அவர் உனக்கு ஏதாவது ஒரு வேலைய கத்து கொடுப்பாரு. தான் அப்பா சொன்னதை கேட்ட உடனே ராம்குமார் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்குள்ள போயிட்டான். அவனோட அம்மா அவனுக்கு ரொம்ப பாசமா சாப்பாட கொடுத்தாங்க. அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு அப்புறமா ராம்குமார் பஸ்ஸை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டான். டெல்லிக்கு போய் தன்னோட சித்தப்பாவை பார்த்தான். சித்தப்பா வணக்கம். அடடே ராம்குமார், வந்துட்டியாப்பா கண்ணா. வாப்பா வா உட்காரு.
சித்தப்பா அப்பா தான் சொன்னாரு நீங்க எனக்கு ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களாமே. ஆமாப்பா, ரெண்டு மூணு இடத்துல உனக்காக வேலை பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கே நீ அங்கே போயிடுப்பா. ராம்குமார் அவங்க சித்தப்பா சொன்ன இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்ந்தான். ஆனால் அவன்கிட்ட அவன் ஒரு எம்பிஏங்கிற திமிரு இருந்தது. அவனுக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் அது அவனுக்கு தகுதியான வேலை கிடையாதுன்னு வேண்டான்னு சொல்லிடுவான். அதை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா ராம்குமார் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ராம்குமாரோட அப்பா தன்னோட தம்பிக்கிட்ட ராம்குமாருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னாரு. மறுநாள் சித்தப்பா ராம்குமார் கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்ப்பா ராம்குமார் எழுந்துரு எழுந்துரு கிளம்புப்பா, நீ இப்ப வேலைக்கு போகணும். சித்தப்பா வேலைக்கா? ஆனா என்னோட வேலை. எனக்கு தெரியும், சரி சரி கிளம்பு, என்னோட ஜூஸ் கடைக்கு வாப்பா. இன்னையில இருந்து நான் உனக்கு வேலை கத்துக் கொடுக்குறேன். என்ன சித்தப்பா சொல்றீங்க, ஜூஸ் கடையில? அதுவும் நானா? ஆமாப்பா, புறப்படு. எவ்வளவு நாள் தான் ஓசிலேயே சாப்பிட்டு உட்கார்ந்திருப்ப, எழுந்திரு புறப்படு. ராம்குமார் ரொம்ப வேதனையோட தன்னோட சித்தப்பா ஜூஸ் கடையில ஜூஸ் போடுற வேலையை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா ஜூஸ் கடையில வேலை செஞ்சு செஞ்சு அதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதுல அவனுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவனுக்கு எம்பிஏல படிச்ச ஒரு பாடம் ஞாபகம் வந்துச்சு. அதாவது எந்த வேலையும் சின்னது பெருசுன்னு கிடையாது, நாம தான் அதை சின்னதாகவும் பெருசாகவும் ஆக்கணும். இப்ப ராம்குமார் தன்னோட சித்தப்பா கிட்ட சொல்லி தனக்காக ஒரு தனி ஜூஸ் கடையை வச்சிட்டான். அப்புறம் அதுல எழுதுனா எம்பிஏ ஜூஸ்காரன். இது போல ராம்குமார் தன்னோட ஜூஸ் கடையில மாடர்ன் டெக்னிக்கோட சுத்தமான ஜூஸ விற்க ஆரம்பிச்சான். இப்ப அவனோட ஜூஸ் கடை நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஏன்னா இப்ப அவனுக்கு உழைப்போட அருமை புரிய ஆரம்பிச்சது. இப்ப ராம்குமார் டெல்லியில எம்பிஏ ஜூஸ்காரன்னு ஃபேமஸ் ஆயிட்டான். அவன் தன்னோட சித்தப்பாக்கு தன்னோட நன்றிய சொன்னான். சித்தப்பா, காலேஜில் படிக்கும்போது நான் வெறும் புத்தகத்தை தான் படித்தேன், ஆனால் வாழ்க்கைன்னா என்னங்கிறத நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கொண்ணா, அப்படி நன்றி சொல்லணும்னா நீ உங்க அப்பாவுக்கு தான்ப்பா சொல்லணும். அப்புறம் ராம்குமார் தன்னோட கிராமத்துக்கு போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றியை சொன்னான். அப்புறம் அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட அவனை கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. இதுக்கு தான் சொல்லுவாங்க, நாம் எந்த ஒரு வேலை செய்கிறதுலையும் வெக்கப்படக்கூடாதுன்னு. பணக்கார சகோதரன் அப்புறம் ஏழை சகோதரன். ஒரு கிராமத்துல சுசீலாங்கிற பேர் கொண்ட ஒரு பெண் இருந்தா. அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்க, கமல் அப்புறம் விமல். சுசீலாவோட கணவர் இறந்து போயிட்டாரு. சுசீலா தன்னோட வீட்டுல துணிமணி தைக்கிற வேலைய பார்த்துட்டு அவளோட ரெண்டு பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்கினான். கமல் பெரிய பையன், அப்புறம் விமல் சின்ன பையன். கமல் படிக்கிறதுல ரொம்பவே புத்திசாலியான ஆடு. ஆனா விமலோட புத்தி படிப்புல கொஞ்சம் கூட நாட்டம் கிடையாது. ஆனா அவன் சங்கரண்ணனோட கராஜில மோட்டார் மெக்கானிக் வேலைய கத்துக்கிட்டு இருந்தான். விவேகமான புத்தி இருந்ததால அவன் சீக்கிரமா ஒரு நல்ல மெக்கானிக் ஆயிட்டான். அப்புறம் இங்க கமல் படிப்புல ரொம்பவே முன்னேறி போயிட்டான். அவன் மேல் படிப்புக்காக அவன் நகரத்துக்கு போக வேண்டியது ஆயிடுச்சு. அவன் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான், அம்மா, இங்க என்னோட படிப்பு முடிஞ்சு போச்சுமா, இப்ப நான் மேல் படிப்புக்கு நகரத்துக்கு போயாகணும். கமல் சொன்னதை கேட்டு சுசீலா சொன்னா, ஆனா கண்ணா, இதுக்கு நிறைய பணம் செலவாகும்பா. உனக்குதான் நம்ம நிலைமை நல்லா தெரியும்ல, நீ ஒரு நல்ல வேலை தேடிக்கப்பா, அதுதான் நமக்கு நல்லது. ஆனா அப்பதான் விமல் அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் அவன் அம்மா கமல் கிட்ட என்ன சொன்னான், அம்மா, அண்ணன் படிக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவரை படிக்க விடுங்க, செலவை நான் பாத்துக்கறேன், நான் இன்னும் வேற ஏதாவது வேலை பாக்குறமா. விமல் சொன்னதை கேட்டதும் கமல் அவனை கட்டி அணைச்சுக்கிட்டான். கமல் நகரத்துக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். கமலுக்கு நகரத்துல பெரிய காலேஜில அட்மிஷன் கிடைச்சது. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் படிச்சான். அவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆபீஸ்ல கமல் ஆபீசர் ஆயிட்டான். அப்புறம் இங்க விமல் தன்னோட அம்மா கூட கிராமத்திலேயே இருந்துட்டான். அப்புறம் அவன் கமலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா கமல் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. அவன் எப்பயாவது போன்ல மட்டுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பெரிய ஆபீசர் ஆனதால கமலுக்கு திமிர் வந்துருச்சு. அப்புறம் இங்க சுசீலா கமலை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க உடல் நல்ல ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவங்க விமல் கிட்ட சொன்னாங்க, கண்ணா, ஒரே ஒரு முறை நீ கமலை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டு, அப்பதான் என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். அம்மா, அப்படி எல்லாம் பேசாதீங்க, நீங்க குணமாயிடுவீங்க. உங்களுக்கு கமலை தானே பாக்கணும், கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கே நகரத்துக்கு போய் அவனை கூட்டிட்டு வரேன். அப்புறம் மறுநாளே விமல் கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட அவங்க அம்மாவை பாத்துக்க சொல்லி கமலை கூட்டிட்டு வரதுக்காக அவன் நகரத்தை நோக்கி போனான். அங்க போனதுக்கு அப்புறம் விமல் கமலோட அட்ரஸ தேடி அலைஞ்சான். அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது வேகமா ஒரு கார் அங்க வர்றதையும் அந்த கார் போய் செவுத்துல மோதுறதையும் பார்த்தான். அப்புறம் விமல் அந்த கார் கிட்ட ஓடினான். அந்த கார்ல ஒரு வயசான ஆள் இருந்ததை அவன் பார்த்தான். விமல் அவரை வெளியே கொண்டு வந்தான். ஐயா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்னும் ரொம்ப அடிபடலையே. அட இல்லப்பா, கார்ல ப்ராப்ளம் இருக்கும்,
நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டேன். கார் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால என்னங்க ஐயா, நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன். விமல் கார்ல இருந்து டூல் பாக்ஸ் எடுத்தான், அப்புறம் காராவ சரிப்படுத்திட்டான். அந்த மனுஷன் விமலை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாரு. அப்புறம் அவரு விமல் கிட்ட நகரத்துக்கு வந்த காரணத்தை கேட்டாரு. விமல் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அப்புறம் அந்த மனுஷன் விமலை தான் கூட வர சொல்லி சொன்னாரு. அப்புறம் அவரு விமலை ஒரு பெரிய கம்பெனி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அவர் தான் அந்த கம்பெனியோட முதலாளி. கொஞ்ச நேரத்துல கமல் அந்த ஆபீஸுக்கு வந்தான். சார், நீங்க என்ன வர சொன்னீங்களா? அட, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா, உனக்கு அம்மா தம்பி இருக்காங்கன்னு. கமல் அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம விமலை பார்த்தும் அதிர்ச்சி அடைஞ்சான். ஐயோ இல்லங்க ஐயா, என்னையும் அம்மாவையும் நகரத்துக்கு வர சொல்லி கமல் என்ன கூப்பிடுவாரு, ஆனா அம்மாவுக்கு தான் வரத்துக்கு விருப்பம் இல்ல. விமல் இப்படி சொன்னதை கேட்டதும் கமல் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். அப்புறம் அவன் விமல் கிட்ட மன்னிப்பு கேட்டான். கமல் விமல் கூட கிராமத்துக்கு போனா தன்னோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்புறம் விமலையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு வந்தான். அப்புறம் அம்மாவுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்தான். சீக்கிரமாவே சுசீல் அம்மா குணமாயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பிள்ளைங்களோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல கொஞ்ச நாள், நகரத்துல கொஞ்ச நாள் இருந்தாங்க. மூங்கில் பீட்சா கடை. ராதேஷாம் ஷாம் நகரை சேர்ந்த ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒருவன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல குக் ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அவனோட ஹோட்டல்காரங்க அவனை வெளிநாட்டுக்கு வேலை செய்ய அனுப்பி வச்சாங்க. அங்க அவன் பீட்சா செய்யறதுல பெரிய இடத்தை பிடிச்சிட்டான். அவன் கையால செய்யற பீட்சாவை சாப்பிட்டுட்டு அவன் கஸ்டமர்ஸ் எல்லாம் அவனை பாராட்டினாங்க. அப்புறம் அவனோட மாஸ்டர் ஷெஃப்பும் ஷாமா ரொம்பவே பாராட்டினாரு. என்னப்பா ஷாம், அப்படி என்ன உன்னோட பீட்சால மாயத்தை பண்ற? கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? பீட்சானா ஷாம் கோயில செய்யற பீட்சான்னு சொல்றாங்க. சார், இதெல்லாம் நீங்க கத்து கொடுத்தது சார். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா வைரஸ் பரவியதால அந்த ஹோட்டலுக்கு பயங்கரமா நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க அவங்கள அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்ப யோசிச்சாங்க. ஷாமையும் வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டான். ஷாம் நகர் வந்ததுக்கு அப்புறம் அவன் கொஞ்ச நாள் சும்மாவே உட்கார்ந்திருந்தான். லாக்டவுன் ஓபன் ஆன உடனே அவன் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு பீட்சா செய்யறத தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பீட்சா செய்ய மட்டும்தானே தெரியும். ஆனா பீட்சா செய்யறதுக்கான மிஷின் ரொம்ப காஸ்ட்லியானது. இதுக்கு நான் ஏதாவது யோசனை பண்ணியே ஆகணும். ஒரு நாள் ஷாம் தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற மூங்கில் துண்டுகளை பார்த்து அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மூங்கில் மெல்ல மெல்ல எரிஞ்சுகிட்டு இருக்கு. இது பீட்சா செய்யறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் ஏன் இதை முயற்சி பண்ணக்கூடாது? அப்புறம் அவன் தன்னோட வயலுக்கு போய் நிறைய மூங்கில்களை வெட்டி கொண்டு வந்தான். அதுல அவன் பீட்சா மேக்கிங் பண்ற மிஷின தயார் பண்ணான். அதுல கீழே அவன் நெருப்பை மூட்டி விட்டான். அது மூலமா மூங்கில் மெல்ல மெல்ல சூடாகி பீட்சா வேக ஆரம்பிச்சது. அவன் தன்னோட மூங்கில் மிஷின்ல செஞ்ச பீட்சாவை சாப்பிட்டு பார்த்தான். அது ரொம்பவே சுவையா இருந்தது. அப்புறம் அந்த பீட்சாவை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்தான். எல்லாரும் அவன் செஞ்ச பீட்சாவை ரொம்பவே பாராட்டினாங்க. அதுக்கப்புறம் ஷாம் மார்க்கெட்டில் ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து மூங்கில் மிஷினில் பீட்சா செய்ய ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல ஜனங்களுக்கு அவன் கையால் செய்கிற பீட்சா ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்பா ஷாம், உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லா பீட்சா செய்கிறப்பா. இதில் வர புகை சுவை இருக்கு, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது மாதிரி ஒன்று நாங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அங்கிள், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மூங்கில்கள் தான். ஆனா அதெல்லாம் சரிதான்ப்பா, செஞ்சதென்னமோ நீ தானே. மூங்கில்களை நாங்க கூட தான் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். இது போல கிராமத்து ஜனங்கள்லாம் அவனை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஷாமோட மூங்கில் பீட்சா செய்யற வேலை நல்லபடியா போச்சு. இப்போ அவனோட பீட்சா சாப்பிட நகரத்துல இருந்தெல்லாம் ஆளுங்க வந்தாங்க. மெல்ல மெல்ல நிறைய ஃபுட் டெலிவரி கம்பெனிஸும் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டாங்க. அப்புறம் அவன் செய்யற பீட்சா ஆன்லைன்ல விற்கப்பட்டது. இப்ப ஷாம் நிறைய மிஷின்களையும் தயாரிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் வேலைக்கு கிராமத்தை சேர்ந்த சில ஆட்களையும் வச்சான். இப்ப ஷாம் மூங்கில் மிஷின்ல பீட்சா செய்யறவன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டான். இது போல ஒரே ஒரு யோசனை ஷாமோட வாழ்க்கையே மாத்திருச்சு. இனிமே அவன் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் வீட்லயே மூங்கில் மிஷின்ல பீட்சா செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஜனங்களுக்கும் கொடுத்து நல்ல சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சான். ஒரு கிராமத்துல சிவமங்கலங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அப்புறம் அந்த கிராமத்துல தன்னோட மனைவி கமலா, அப்புறம் தன்னோட பையன் சோனு கூட இருந்தாரு. அவர் அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு மர ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் ரொம்பவே உழைப்பாளி. அவர் காலங்காத்தாலேயே மர ஃபேக்டரிக்கு வேலைக்கு போயிடுவாரு. அப்புறம் சாயந்தரம் திரும்பி வரும்போது
காட்டுக்கு போய் மரத்தையும் வெட்டி கொண்டு வருவாரு. அந்த மரங்களை கொண்டு வந்து கிராமத்துல விப்பாரு. இது போல அவருக்கு டபுள் வருமானம் கிடைக்கும். சிவமங்கல் தான் வேலை செய்யறது மட்டும் இல்லாம சமையல் செய்யறதுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவரு. அவர் வீட்டுல விசேஷமான நாட்கள்ல தானே சமைப்பாரு. அப்புறம் அவரு தன்னோட லீவு நாட்கள்ல மனைவி கிட்ட என்ன சொல்லுவார்னா, கமலா நான் சொல்றத கேளு, இன்னைக்கு எனக்கும் லீவு, உனக்கும் கிச்சன்ல இருந்து லீவு, இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், சொல்லு இன்னைக்கு நீ என்ன சாப்பிட போற. கமலா ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே அவரோட பையன் சோனு என்ன சொன்னான்னா, அப்பா அப்பா இன்னைக்கு பிரியாணி செய்யுங்களேன். சரிப்பா கண்ணா, இன்னைக்கு நான் பிரியாணிய சமைக்கிறேன். என்ன கமலா நீ என்ன சொல்ற? ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு கமலா சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அவனுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, ஆனா என்னோட சமையல் அறைய சுத்தமா வச்சுக்கோங்க. இது போல சிவமங்கலும் அவரோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கிராமத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் மர ஃபேக்டரியில மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும் போது சிவமங்களோட கால் மேல ஒரு மரம் விழுந்துருச்சு. அப்புறம் அவரோட காலு பயங்கரமா அடிபட்டுடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவரோட காலை வெட்ட வேண்டியதா ஆயிடுச்சு. காலை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா சிவமங்களால வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. இதனால அவங்க தினமும் சாப்பாட்டுக்கே தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு நாள் சிவமங்களோட நண்பன் ராம்குமார் அவரை பார்க்க வந்தாரு. ஏ நண்பா சிவமங்கள், எப்படிப்பா இந்த கால் போச்சு? என்னன்னு சொல்றது ராம்குமார், விதி என்னோட வாழ்க்கையில நல்லா விளையாடுச்சு, இப்ப எனக்கு ஒரே இருட்டாதான் இருக்கு. அப்பதான் சிவமங்களோட மனைவி ராம்குமாருக்கு சாப்பாட்டை கொண்டு வந்தாங்க. ராம்குமார் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சொன்னாரு, அடேங்கப்பா அண்ணி நல்ல சுவையா சமைச்சிருக்கீங்க. ராம்குமார் சொன்னதை கேட்டுட்டு சிவமங்களோட பையன் சோனு சொன்னா, அங்கிள் அங்கிள் இந்த சாப்பாடு செஞ்சது எங்க அப்பா தான், எங்க அப்பா ரொம்ப நல்லா சமைப்பாரு. சோனு சொன்னதை கேட்டுட்டு ராம்குமாரோட மனசுல ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவரு சிவமங்கல் கிட்ட சொன்னாரு, நீ ஏன் ஒரு டாபா ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு, அதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாரு. சிவமங்கலுக்கு ராம்குமாரோட ஐடியா ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் அவரு வீட்டு வழியா போற ஹைவேல ஒரு டாபா ஓபன் பண்ணாரு. சிவமங்கலோட மனைவி கமலாவும் அவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க டாபால சாப்பிட வர எல்லாருமே மறுபடியும் அந்த டாபாக்கு சாப்பிட வருவாங்க. மெல்ல மெல்ல சிவமங்களோட டாபாவும் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவங்க பொருளாதார நிலைமையும் மாற ஆரம்பிச்சது. சிவமங்கல் தன்னோட நண்பன் ராம்குமாருக்கு தன்னோட நன்றிய சொன்னாரு. ஏன்னா அவர் கொடுத்த ஐடியா அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக்க கொடுத்தது. அப்புறம் அவங்களோட இந்த டாபா ஒரு மாய டாபாவா நிரூபணமாச்சு. அதனால அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்புறம் சிவமங்கல் தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு.